நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. தற்கால உலகிலே அழிந்து வருகின்ற ஒரு குடிசை கைத்தொழில் கிடுகு பின்னுதல் ஆகும். கிடுகு எனப்படுவது தென்னோலையின் ஓலையை நெடுக்குவாட்டில் பிளந்து பின்னி படல்கள் போல் உருவாக்குவது ஆகும். இது கூரை வேய்வதற்கும் வேலிகள் அமைப்பதற்கும் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றது. தென்னை அதிகம் வளரும் கிராமப்புறங்களில் கிடுகு ஒரு முக்கியமான கட்டிட பொருள் ஆகும். அவ்வாறே தென்னை விளையும் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு கிடுகு பின்னுதல் ஒரு வருமானம் தரும் தொழிலாகவும் உள்ளது. தென்னோலிகளை தண்ணீரில் சில நாட்கள் ஊறவிட்டு பின்னர் நெடுக்குவாட்டில் இரண்டாக பிளந்து கிடுகு பின்னப்படுகின்றது. எனினும் இன்று இக்கிடுகு பின்னுதலானது அருகி வருகின்றது. பெரும்பாலான இடங்களில் இன்று வயது முதிர்ந்தவர்கள் தங்கள் பொழுதுபோக்கிற்காக கிடுகு பின்னுகின்ற ஒரு நிலைமையையும் காணக்கூடியதாக உள்ளது. அது பேர் ராஜேந்திரம் மரியம்மா. 45 வயசுல இருந்து கூலி வேலை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நாங்கள் எங்கட ராதப்பண்ணில் இருந்துதான் பழகினாங்க. 3 நாளைக்கு ஊரை விடுறது விட்டுட்டு 4 நாள் பின்னறோம். ஊரை போடையெல்லாம் நிமித்தி போடவங்க. அப்போ தான் கிடுகு அழுக நினை நினைஞ்சா தான் சின்ன அடுக்கி தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை முன் சாப்போடு தண்ணி ஊற்றி போட்டு வெந்து குளிக்கணும். நிலமாகுது கொண்டை விட்டு ரோலி எடுத்து விரித்து பின்னுறது. ரெண்டாம் பின்னல் பின்னி கிளை கட்டுறது போல. பெரும்பாலும் நான் ஆக்களுக்கு தான் பின்ன போகிறது. சம்பளத்துக்கு அவை போடுற ஊலியை பின்னி போட்டு வாரதான். பெயிண்ட் பத்தாட்டில் பெண்ணும் அப்படியே செய்துட்டேன். கூல விழுகிற காலம்தான் கூட வாவரும். மற்றும்படி குறைவு சித்திர வைகாதி ஆணி ஆடியில் தான் கூலை பழுக்கத்துவாங்க. சூழாக்கம் வந்தால் தான் ஊலை பழுக்கம். கூலை வீடு குளிர்ச்சியாக இருக்கும், அகரம் வெக்கியாக இருக்கும். கூலை வீடு உடம்புக்கு நன்மையை தான் தரும். கூலை வேலி அடைப்பினம் வீடு மேவினம் மிளகா மீடை அது அழுகு போட்டானா அதுகளுக்கு பின்னி போடுங்கணும். மேல பெண்ணாங்க பின்னுறாங்க. அந்த பின்னி வீடுகளை கட்டி அணைஞ்சு விடும். அது கண் தொழில டபுளாக வச்சு ஊதையிலே நம்பியாகும். ஊலைக்கு எடுத்து விளக்கு மாற செய்யணும். காலை மேலே உழும்பி வீட்டு வேலை செய்து 5:30 குழம்பி விடுவேன். அதில் பிறகு நேரம் கிடைச்சால் போகிறது. வீடு 20 ரூபா தான் இருக்கும். நாளைக்கு அதே இதாக இருந்தானா 20 மட்டும் இருக்கும். ஒரு மாதத்தில் 10-12 நாள் யாரும் கேட்டால் தான் மட்டும்படி இல்லை கிடைக்கா இல்லை. விடுவில் வீட்டை மேய்ந்தானா வீட்டுக்கு குளிச்சு கருத்தம் அவள் குறையாக இருக்கும். வேலி வாதலும் கடைச்சானால் வீட்டு கயிறுக்கோ குளிர்மையாக இருக்கும். குளிர்ச்சி கொத்த காலத்தில் சகரங்கள் மதுகளை கட்டி கூட இருக்கல வீட்டில் கைக்கிற முறைகள் கதிகால போட்டு வறுத்து பிடிச்சி அதுக்கு மேலே விடுதலை வச்சு கட்டுறோம். படிப்படிக்க அடியில் இருந்து
பின்னினால் அது மாறி வராது. சில பேர் மாறி கடைச்சி அடிக்கும் தலை போகணும் இழுத்து போட்டு கொண்ட விட்ட தோலி எடுத்து அடிச்சுது. ஓ பாதுகாத்துன்றதுன்றானால் இப்போ இதுக்கு அகடாத்துட்டு நான் பின்னி கொடுத்தானே எனக்கு காசு தருவேன். வேண்ட பார்வை குறைவு தான், அதுலேயே மழை தூர்றது அப்படியே அள்ளி போட்டு கொளுத்துறதும் வந்ததுக்கு. நாங்கள் எல்லா காலத்தில் ஒரு காலத்தில் இவள் பயன்படணும் என்னவோ சொல்லல. ஒரு நேரத்தில் எங்கட பிள்ளை இந்த காலத்தில் என்னென்ன மாதிரி இதுகளை எல்லாம் பயன்படணும். எனவே இன்று அழிந்து வருகின்ற கிடுகு பின்னுதலினை அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எம் அனைவருக்கும் உரியதாகும். தமிழன் 24 தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.